ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஓப்பன் பண்ணோன்னே பேப்பர் மணின்னு காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஐஒய் தான் பார்க்க போகிறோம். என்னோடய சிஸ்டர் வெட்டிங் அப்போ நம்ம மாப்பிள்ளைய வெல்கம் பண்ணுறதுக்கு வந்து வெல்கம் பிளேட்ஸ் ரெடி பண்ணுவோம். எல்லார் மேரேஜுமே பண்ணுவாங்க, ஆனால் மோஸ்ட்டாக இப்போல்லாம் எல்லாருமே வெளியில் வாங்கிடுறாங்க. ஆனால் நாங்கள் எப்போவுமே நாங்களே தான் செய்வோம். நானும் என் சிஸ்டர்ஸும் சேர்ந்து ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்து என் கல்யாணத்துக்கு நாங்கள் செஞ்சோம். அப்போ நான் வீடியோலாம் எடுக்கலை. இப்போ வந்துட்டு நான் செய்யும்போது எல்லாமே வீடியோ எடுத்தோம். ரொம்ப சிம்பிளாக கம்மியான காஸ்ட்லேயே நாங்கள் எவ்வளோ அழகாக வெல்கம் பிளேட்ஸ் செஞ்சுருக்கோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா பிளேட்ஸுமே வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம அதுக்காக பிளாஸ்டிக் பிளேட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கினோம்னா ரொம்ப காஸ்ட் ஆகும். இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெல்வெட் ஷீட்ஸ் வந்து நமக்கு கலர் கலராக கிடைக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம தாம்பளத்தட்டு, எல்லோரும் வீட்லேயுமே தாம்பளத்தட்டு நிறையா இருக்கும், அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஷீட்ஸ் ஒட்டி எல்லாத்தையுமே ஈவன் ஆக்க போகிறோம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் ஒட்ட போகிறோம். அது ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி பிட்டு பிட்டாக கட் பண்ணி பொறுமையாக ஒட்டணும். நாங்கள் வந்துட்டு ஒரு 1 வீக் முன்னாடியே ஊரில் தான் என் சிஸ்டர் கல்யாணம் நடந்துச்சு. 1 வீக் முன்னாடியே ஊருக்கு போயிருந்தோம். அங்கே நான் என் சிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இதை ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு 1 டே பிஃபோர் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன விளக்குலாம் அதில் ஏற்றுறதுக்கு பெயிண்ட் அடித்து அதை மட்டுமே செஞ்சோம். ஸோ நான் செஞ்ச எல்லாத்தையுமே இதில் அட்டாச் பண்ணிருக்கேன். பார்ப்போம் எப்படி பண்ணோன்ட்டு. இந்த மாதிரி சைஸ்லாம் பார்த்து கட் பண்ணி பொறுமையாக தான் ஸ்டிக் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் கச்சா முச்சான்னு வந்தால் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டிக் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இது வளைவு அந்த மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சைஸில் கட் பண்ணி அந்தந்த பிட்டை வந்து பாட் பாட்டாக ஒட்டணும். நானும் என் சிஸ்டரும் தான் இந்த வேலையை பார்த்தோம். ஃபஸ்ட்டு டே வந்துட்டு நானும் என்னோடய ஒரு சிஸ்டர் மட்டும்தான் இருந்தோம். ஸோ நாங்கள் மட்டும் இந்த வெல்கம் பிளேட்ஸ்லாம் ஒரு 10 இது மட்டும் ஒட்டி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்துட்டு என் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஒவ்வொரு கலர் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது. இங்கே பாருங்கள், ஸ்கொயர் ஷேப்னா இந்த மாதிரி. ஒவ்வொரு ஷேப்க்கு, எல்லா ஷேப்புக்கும் ஒரே மாதிரி கட் பண்ணி ஒட்ட முடியாது. நம்ம ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பேப்பர் கட் பண்ணுற விதமும் மாறிக்கணும். இது ரவுண்ட் ஷேப்னால இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி இப்படி ஒவ்வொன்றா சைடில் ஒட்டி அதுக்கப்புறம் நடுவில் மட்டும் ஒரு காமனாக ஒரு இது ஒட்டணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து இப்போ பார்க்குறதுக்கு இப்படி பிளெயினாக இருந்தாலும் நம்ம அது மேலே டெக்கரேஷன் பண்ணும்போது இன்னும் பார்க்க ரொம்ப சூப்பராகிடும். இப்போ நெக்ஸ்ட் டே வந்து என் சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பிளேட்ஸ்லாம் அதில் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி நாங்கள் ஒவ்வொருத்தரும் சேர்ந்து ஒவ்வொருத்தட்டு ரெடி பண்ணால் ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லி யார் யாருக்கு என்னென்ன மாதிரி ஐடியா வருதோ அவங்கவுங்க செய்யலான்ட்டு இது ஒரு சிஸ்டர் வந்து செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து பேலன்ஸ் இருக்க இதுக்கெல்லாம் வந்துட்டு பேப்பர் ஒட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து சென்னையிலேயே வந்துட்டு என் சிஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணது இது வந்து ஒரு ப்ளாகில் போட்டிருக்கேன். என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் தான் சில இதெல்லாம், இந்த பொம்மை அதெல்லாம் வந்துட்டு மணி அந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம இங்கே சென்னையிலே ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டாங்க. என் தங்கச்சிங்க ஊரில் போய் சும்மா அந்த தெர்மாகோல் பொம்மை அதெல்லாம் வந்து இது வந்துட்டு தெர்மாகோலை கட் பண்ணி என் சிஸ்டரே செஞ்சிட்டு இருந்தா அந்த நேமை வந்து அதில் வைக்கிறதுக்கு. பாருங்கள் இது அவளே செஞ்சது, அழகாக இருக்குல்ல. அவளே இந்த சேர் மாதிரி தெர்மாகோலை ஷேப்பாக கட் பண்ணி அது மேலே பேப்பர் ஒட்டிட்டோம். எல்லாமே வந்துட்டு நாங்களே இருக்கிற பொருளை வச்சு என்ன செய்வோம், எங்களுக்கு டைம் வந்து கம்மி தான், அதனால இருக்கிற பொருளை வந்து எந்த மாதிரி அழகாக ஒட்ட முடியும் அந்த மாதிரி ஒட்டினோம். நாங்கள் 2 டேஸில் வந்து 20 பிளேட்ஸ் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு இது வந்து குடம், அது வந்து கல்யாணத்துக்கு முந்தின நாள் தான் ரெடி பண்ணினோம். இது பாருங்கள், ஒரு பாபி கேர்ளுக்கு சூப்பராக ட்ரெஸ் பிஸ்தா இதில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. இதுவும் ஒரு சிஸ்டர் தான். இந்த சிஸ்டர் மட்டும்தான் கொஞ்சம் இனோவேட்டிவாக நிறைய கட் பண்ணி அப்படிலாம் செஞ்சேன். இதுவும் அந்த சிஸ்டர் பண்ணது தான். ரொம்ப அழகாக இருந்தது. நாங்களாம் வந்துட்டு இருக்கிற மணியெல்லாம் எப்படி அழகாக ஒட்டுறது அந்த மாதிரி தான் ஒட்டிகிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து சீக்கிரமாக பிளேட் ரெடி பண்ணணும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஒர்க் வச்சு பண்ணிட்டு இருந்தோம். இந்த இதெல்லாம் வந்து பேப்பர் ஆல்ரெடி ரோல் பண்ணி வச்சு அதுக்கு பெயிண்ட் அடித்து அந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இந்த குடம் வந்துட்டு, இந்த குடத்தில் வந்து நாங்கள் உள்ள பூவெலாம் போட்டு மாப்பிள்ளை தலையில் பூ கொட்டி வெல்கம் பண்ணுவோம். அதுக்காக அது வந்து எப்படி டெக்கரேட், பொண்ணோட தங்கச்சி தான் வந்துட்டு அந்த குடத்தை வந்துட்டு பூ போட்டு மாப்பிள்ளை தலையில் கொட்டுவாங்க. ஸோ வந்து அவளே அதை வந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தா, நான் எடுக்க போகிறது அது அழகாக டெக்கரேட் பண்ணுவேன்னு சொல்லி அவளே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணிகிட்டு இருந்தா. அது ரொம்ப அழகாகவே இருந்தது பார்க்குறதுக்கு. பாருங்கள் இப்படி தான் அதோட ஃபைனல் அவுட்கம் இருந்தது, ரொம்ப சூப்பராக. அதுக்கப்புறம் இந்த பிள்ளையார் வந்துட்டு கல்யாண பொண்ணு தான் வரைஞ்சா. என் கல்யாணத்துக்குமே அவள் தான் வரைஞ்சா, அவள் நல்லா ட்ரா பண்ணுவாள். ஸோ அவள் தான் இந்த பிள்ளையாரை வரைஞ்சா. அப்புறம் அதுக்கு மேலே மணி ஓட்டினதெல்லாம் நான். அதுக்கப்புறம் திருப்பி அவளுமே என் கல்யாணத்தப்போ இதில் வந்து நவதானியம் ஃபில் பண்ணோம். இப்போ வந்துட்டு நாங்கள் வீட்டில் என்ன இருக்கோ, கொண்டக்கடலை, அப்போ கருப்பு கவுனி அரிசி,
ஃபயரு அப்படின்னு வீட்டில் இருக்கிற இது வச்சு அதை ஃபில் பண்ணிட்டோம். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த விளக்கெல்லாம் வந்துட்டு நம்ம விளக்கேற்றி தானே ஆர்த்தி எடுப்போம். ஸோ வந்து எல்லாத்துக்குமே கோல்டன் கலர் பெயிண்ட் அடிச்சிடும். இங்கேருந்து செட்டாக விளக்கு வாங்கிட்டு அங்கே வந்து பெயிண்ட் மட்டும் அடித்து, இது வந்து கல்யாணத்துக்கு ஒன் டே பிஃபோர் தான் செஞ்சோம். மற்றதெல்லாம் ஓரளவு நாங்கள் இப்போ ஆஃப் கம்ப்ளீட்டடோடு வந்துட்டோம். எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எங்கள் சித்தப்பா வீட்டில் மேலே ஷெல்ஃபில் வச்சுட்டு கவர் போட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் டூ டேஸ் பிஃபோர் மேரேஜ் அப்போ தான் எடுத்து நாங்கள் எல்லாமே வந்து விளக்குக்கெலாம் பெயிண்ட் அடித்து அதெல்லாம் அதில் ஒட்டி எக்ஸ்ட்ரா என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணோம். இதான் அந்த பிஸ்தா டால் பார்த்தோல. இது வந்துட்டு 16 செல்வங்கள் அந்த வாழ்த்து மாதிரி சின்ன சின்னதாக தெர்மோகோலை கட் பண்ணி அது ஃபுல்லாக பேப்பர் சுற்றி அதில் எழுதியிருக்கோம். பார்க்கவே ரொம்ப அழகாக நீட்டாக இருந்தது. இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ வைப்போம் என்னோடய மேரேஜ் அப்போ, இப்போ வந்துட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணி வச்சோம், வாங்கி தான் வச்சோம். இதெல்லாம் வந்துட்டு அந்த ப்ளவுஸ் பின்னாடி வைக்கிற டிசைன், அது ஒரு பிளேட்டாக ரெடி பண்ணிட்டோம். இது வந்து தெர்மாகோலில் மூணு மாதிரி கட் கப்பிள் டால் வந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் அந்த பஞ்சு அந்த ஸ்கில் பேப்பர் அதெல்லாம் வச்சு சுற்றி வச்சிட்டோம். கம்ப்ளீட்டட் அந்த விநாயகர், கருப்பு கவுனி அரிசி, மணி, கொண்டக்கடலை, அப்புறம் பயிறு இதெல்லாம் போட்டு சூப்பராகவே அதை விநாயகரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்துட்டு நம்ம ப்ளவுஸ்லலாம் வைக்கிற அந்த பின்னாடி வைப்போம்ல அந்த மணி தான். அதை வந்து நல்லா நேம் ஷேப்பில் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கோம். அப்புறம் டெக்கரேஷனுக்கு மோஸ்ட்டாக மணி தான் வச்சுருப்போமே, மணி அந்த மாதிரி ஐட்டம் தான் இது தான் தான். ஆனால் எது எதுக்கு எது மேட்ச் ஆகும்னு பார்த்து பார்த்து ரொம்ப சூப்பராக அழகாக பேஸ்ட் பண்ணினோம். பார்க்குறதுக்கே நல்லா லுக்காக இருந்தது. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக அந்த குட்டி குட்டி ஃப்ளார்ஸ், அப்புறம் நாங்கள் வாங்கின மணி ரிங் எல்லாத்தையுமே ஒரு இதில் ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இந்த கிருஷ்ணரை மட்டும் வாங்கிட்டு இது ஒரு நெட் கிளாத்தட். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க பேங்கிள்ஸ் எல்லாம் சுற்றி வச்சு மயில் வச்சு கிருஷ்ணர் பிளேட் அழகாக வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி பஞ்சு வச்சு வச்சுருக்கோம். அந்த கோல்டன் கலர் மணி, அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அந்த உள்ளு நூலை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை அழகாக இது பண்ணி வச்சுருக்கோம். இது வந்துட்டு விளக்கு தட்டு, ஃபுல்லாகவே விளக்கு தான், பெயிண்ட் அடித்து மேலே ஸ்டோன்ஸ் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் ஒட்டி எல்லாத்துலேயுமே மைன்யூட் ஒர்க்கு நிறையா இருக்கும். இந்த மணிலாம் செட்டாக இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு மணியை ஒட்டிட்டு அப்புறம் அதுக்குள்ளே ஒரு குட்டி மணி அப்படி, இதெல்லாமே ஒர்க்கு ஒட்டுற ஒர்க்கு ஜாஸ்தி தான். ஆனாலும் பார்க்க அழகாக இருந்ததுனால் நிறைய வேலை பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு நியூஸ் பேப்பரை ரோல் பண்ணி இப்படி கோபுரம் மாதிரி வச்சு அப்புறம் அதை பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம். இது ரொம்ப சிம்பிள் தான், லாவெண்டர் தட்டில் ஒரு மயில் மட்டும் வச்சு ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருந்தோம். ஆனாலும் இந்த சைடு பார்த்திங்களா, ஒரு ரெண்டு குட்டி மணியை சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு பார்டர், எல்லாத்துலேயுமே அந்த தட்டு ரவுண்டையுமே நாங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருப்போம் மணி வச்சு. எல்லா மணியும்லாம் ஒட்ட மாட்டோம், அந்த பிளேட்டுக்கு எது சூட் ஆகிற மாதிரி இருக்கோ அது மாதிரி தான் ஒட்டும். இது வந்து இந்த பேஸ்கெட்டாக தான் வாங்கினோம், அதை சுற்றி மணியை ரோல் பண்ணி அப்படி டெக்கரேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளார்லாம் வந்துட்டு நாங்கள் தான் செஞ்சோம், அந்த கிளிட்டர் ஷீட் மாதிரி வாங்கி அதுலேருந்து இந்த ஃப்ளார்லாம் செஞ்சு இது கார்ட்போர்டில் ஹார்ட் செஞ்சு அது மேலே உள் சுற்றி இந்த தட்டு கொஞ்சம் நிறையவே வேலை செஞ்சோம். என் சிஸ்டர் பாதி நான் பாதி சேர்ந்து செஞ்சேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சிம்பிள் தட்டு தான், நெட் கிளாத் தட்டில் மேலே வந்து சின்ன சின்ன பால்ஸ் வச்சுருக்கோம். இது வந்துட்டு நேம் பிளேட்டு சேர் மாதிரி செஞ்சு அதில் ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் வச்சுருக்கோம். இதுதான் கல்யாணத்து அன்னைக்கு நாங்கள் வந்துட்டு அங்கே வந்து ஒரு டேபிள் மாதிரி இருந்துச்சு, அதில் வந்துட்டு எல்லா பிளேட்ஸையுமே எடுத்துகிட்டு போய் ரொம்ப வீட்டிலேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக காரில் வச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் மாப்பிள்ளை வந்தோடனே வெல்கம் பண்ணுறதுக்கு. இது நாங்கள் வெல்கம் பண்ணோடனே மாப்பிள்ளை வந்து எங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. இப்படி தான் ஆர்த்தி எடுத்தோம். நாங்கள் செஞ்ச எல்லா பிளேட்ஸுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஆனால் ரொம்ப கம்மி காஸ்ட்லேயே செஞ்சிட்டோம். இந்த பார்பி ரொம்ப அழகாக இருந்தது, செயின் வச்சு மாப்பிள்ளை வெல்கம் பண்ணுற மாதிரி. அப்புறம் இதுதான் அந்த குடம், இப்படி தான் பூவில் வச்சு கொட்டுவோம். இது வந்துட்டு எங்கள் கல்யாணத்தப்போ ரெடி பண்ணது, அதுவும் நாங்கள் சிஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணோம். இப்போ அப்போ செஞ்ச ஐடியாவை வச்சு தான் இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சோம். அப்போவே இதெல்லாமே நாங்கள் சூப்பராக, அப்போ கொஞ்சம் நிறைய ஒர்க் நாங்கள் கையிலேயே பண்ணோம், இப்போ மணி நிறைய யூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா அப்போ எங்களுக்கு 1 மந்த் கிட்டே டைம் இருந்தது சேர்ந்து செய்ய, இப்போ எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மி தான். பீகாக்லாம் கிளேயில் அப்படியே பீகாக் செஞ்சு ஸ்பூனெல்லாம் கட் பண்ணி அதில் பெயிண்ட் அடித்து தோகெல்லாம் வச்சோம். ஸோ இதில் ஹேண்ட் ஒர்க் நிறையா பண்ணியிருப்போம், சின்ன சின்ன விஷயங்கள் கூட நாங்களாக செஞ்சுதான் இருக்கோம். இந்த பூ எல்லாமே கட் பண்ணி செஞ்சது. இந்த வீடியோஸ் மூலமா உங்களுக்குமே நிறைய ஐடியாஸ் கிடைச்சிக்குன்னு நினைக்கிறேன்.
நீங்களும் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நீங்களாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சூப்பர் சூப்பராக இது செய்யறது மட்டும் இல்லாமல் இது செய்யும் போதும் நமக்கு நிறைய மெமரிஸ் கிடைக்கும். நம்ம சிஸ்டர்ஸ் கூட நல்லா ஜாலியாக பேசிட்டு நல்லாவே அந்த டைமை வந்து என்ஜாய் பண்ணுவோம். அது எப்போவுமே நமக்கு ரொம்ப மறக்க முடியாத மெமரிஸாக இருக்கும். இது வந்து என் கல்யாணத்துக்கு 5 இயர்ஸ் முன்னாடி செஞ்சது. இன்னும் கூட எனக்கு இது செஞ்ச மெமரிஸ்லாம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இப்போ என் சிஸ்டர் மேரேஜுக்கும் சூப்பராக செஞ்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.